விளையாட்டுத் துறையில் மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகளையும் நிதி உதவிகளையும் அளித்து வருகிறது. இதன் காரணமாக மாணவர்கள் பல்வேறு விளையாட்டுப் பிரிவுகளில் சிறந்து விளங்கி வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வலுத்தூக்கும் போட்டிகள், பளு தூக்கும் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று சாதனை படைத்து வருகின்றனர். இந்நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சீவூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெய்மாருதி என்ற மாணவர் வேலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார். இவர் சிறிய வயதிலிருந்து வலுத்தூக்கும் பயிற்சியில் ஈடுபட்டு மாவட்டம் மற்றும் மாநில அளவிலான பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை பெற்றுள்ளார். கடந்த 2022 நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் 74 உடல் எடை பிரிவில் வலுத்தூக்கும் பிரிவில் பங்கேற்று 4 தங்கப்பதக்கங்களை பெற்றுள்ளார். இந்நிலையில் வரும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை தென்னாப்பிரிக்காவில் சன்சிட்டி மாகாணத்தில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டியில் 83 உடல் எடை பிரிவில் வலுத்தூக்கும் போட்டியில் மாணவர் ஜெய் மாருதி பங்கேற்க உள்ளார். மாணவனை ஊக்குவிக்கும் விதமாக மாவட்ட ஆட்சியர் விருப்ப நிதியிலிருந்து ₹50,000 காசோலையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி வழங்கினார். இது குறித்து மாணவர் ஜெய் மாருதி தெரிவிக்கையில், என் பேர் ஜெய் மாருதி, நான் வந்து இப்போ பவர் லிப்டிங் கேம்ஸில் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல்லாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இப்போது நேஷ்னல் லெவலில் வந்து நான் வின் பண்ணி இப்போது வந்து இந்தியாவுக்காக காமன்வெல்த் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். வர அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் நடக்குது, சவுத் ஆப்ரிக்காவில் நடக்குது. அதுக்காக வந்து நான் செலக்ட் ஆகியிருக்கேன். அதுக்காக மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு ₹50,000 வந்து ஃபண்டில், அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ஃபண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன்.